இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குட்பட்ட தூத்துக்குடி நகரம் மற்றும் ஒன்றியங்களின் சார்பாக புதிய தமிழன் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டமும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் என்னென்ன என்று விவாதிக்கவும் இன்னும் 2 ஆண்டுகளில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை கலந்தாயவும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. டாக்டர் ஐயாவின் ஆணைக்கிணங்க தமிழகமெங்கும் ஒன்றிய வாரியாக நகர வாரியாக உள்ளாட்சி தேர்தலுக்கான தயாராகும் பணிகள் அதற்கான கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று இங்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. காலை ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெற்றது. இப்போது தூத்துக்குடி ஒன்றியம் மற்றும் தூத்துக்குடி நகரத்தின் உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து கலந்தாய்வு செய்தோம். அதை தவிர டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த 2 மாத காலமாக தொடர்ச்சியாக மாஞ்சோலை வாழ் மக்களுக்காக தொடர்ந்து நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி வருகிறோம். இன்னும் 2 தினங்களில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இறுதிக்கட்ட வழக்கு விசாரணை வர உள்ளது. அதில் வந்து அந்த மக்களுக்கு மாஞ்சோலையிலேயே அவர்கள் வாழ்வாதாரத்தை தொடர அனுமதிக்குமாறு நாங்கள் வழக்கை டாக்டர் ஐயா அவர்களே நேரடியாக நீதிமன்றத்தில் வாதாடுகிறார். நீதிமன்றத்தை நாடுவதை தாண்டி டெல்லி சென்று அங்குள்ள மத்திய அமைச்சர்களையும் அங்குள்ள மன உரிமை பாதுகாப்புக்கான துறையையும் சந்தித்து இந்த மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார். மேலும் ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் உச்சநீதி தொடர்பான ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வந்தது. 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து பட்டியல் ஜாதிகளை உள்ளொதுக்கீடு செய்து கொள்ளலாம், சப் கேட்டகரைசேஷன் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதற்கூட கிரீமி லேயர் அதையும் செய்யலாம் என்று ஒரு நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தால் அதற்கு மற்ற நீதிபதிகளும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இதற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து பட்டியல் ஜாதிகளின் அமைப்புகளும் ஒரு சேராக அந்த கிரீமி லேயர் என்ற இதை எதிர்க்கிறார்கள். 1-2 அமைப்புகளை தவிர மற்ற அனைத்து அமைப்புகளும் சப் கேட்டகரைசேஷன் அதாவது உள்ளொதுக்கீடு என்பதை எதிர்த்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 2008 அன்றைய திமுக ஆட்சி தமிழகத்தில் அருந்ததியிற்கான உள்ளொதுக்கீடு கொண்டு வரும்போதே இந்த முறை இந்த திட்டம் தேவேந்தர் குல வேளாளர் மக்களையும் பறையர் மக்களையும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று அன்றிலிருந்து எதிர்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நாங்களும் நீதிமன்றம் சென்றோம். எங்கள் வழக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு நிலுவையில் இருந்த வழக்குடன் சேர்க்கப்பட்டது. அதன் தீர்ப்பு தான் இன்று வந்திருக்கு. இன்றைக்கு இந்தியா முழுவதும் அதை எதிர்த்து போராட்டங்களும் கடுமையான குரல்களும் வந்தவண்ணம் உள்ளது. அதையும் புதிய தமிழன் கட்சி தமிழகெங்கும் இன்னும் சில தினங்களில் உள்ளொதுக்கீடின் பாதிப்புகளை விளக்கும் வகையிலும் அதை கண்டித்தும் அதனுடைய அந்த முறையை இப்போது கையாளப்பட்டு வரும் ஒரு ஜாதியினருக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கும் முறையை எதிர்த்து அதற்கான போராட்டங்களையும் கூட்டங்களையும் நடத்த உள்ளோம். இளைஞரணி செயலாளராக ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு என்னை நியமித்தார். டாக்டர் ஐயா அவர்கள் நியமித்தார். அதன் பிறகு தேர்தல் பணிகள் வந்தது. இப்போ அதை தொடர்ந்து இப்போதுதான் நாம் மாவட்ட வாரியாக ஒன்றிய வாரியாக இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இளைஞர்களுடைய என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்துட்டு வரோம். அது அதிகப்படியான இளைஞர்கள் புதிய தமிழ் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டு செயலாற்றி வருகிறார்கள். இளைஞர்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு பிரச்சனையாக இருப்பது என்றால் அது வந்து ஒரு மது தான். எல்லா இளைஞர்களுக்கும் மது சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசுகள் உருவாக்கி வைத்திருக்கு. ஒரு இளைஞர்களுக்கு தேடி போக வேண்டிய மதுவோ போதையோ கஞ்சாவையோ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாமல் அரசுகளே வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற திட்டங்களை தீட்டிவிட்டு பார்களையும் சட்டவிரோத பார்களையும் நடத்திட்டு வராங்க. அதை எதிர்த்து புதிய தமிழ் கட்சி கடந்த 1 ஆண்டு காலமாக டாஸ்மாக் சட்டவிரோத பார்களை எதிர்த்து எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாடு எங்கும் போராடியது. அதன் விளைவாக பல பார்கள் மூடப்பட்டன. ஆனால் இன்று மீண்டும் மெல்ல மெல்ல அதே சட்டவிரோத பார்கள் லைசன்ஸ் இல்லாத பார்கள் இயங்க துவங்கி இருக்கிறது. அங்கங்கே புற்றீசல் போல் வருகிறது. பார்கள் 500 பார்களை மூடுனாங்க என்று ஒரு நாடகம் நடத்தினார்கள் திமுக ஆட்சியில். ஆனால் 500 பார்களை மூடிவிட்டு மணமகிழ் மன்றங்கள் என்று FL2 லைசன்சஸ் அதை பல
100 லைசன்ஸை கொடுத்து மணமகள் மன்றங்கள் என்று ஆங்காங்கே திறந்து வைத்துவிட்டு அதன் மூலம் மதுவை விற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வாரம் முன்பு கூட ஒரு ஆங்கித நாளில் செய்தி வந்திருக்குது, டாஸ்மாகில் வருமானம் குறைகிறது என்று. அப்போ என்னென்னு அவங்க டாஸ்மாக் அதிகாரிகளை ஆய்வு செய்து பார்த்ததுலாம் தெரியுது, டாஸ்மாகில் வருமானம் குறைதே தவிர மது விற்பனை குறையவில்லை. காரணம், டாஸ்மாக் விற்பனை எல்லாம் மணமகள் மன்றங்களுக்கு போகிறது என்பது தான் அவங்க கண்டுபிடிச்சது. இதை நாங்கள் ஒரு ஆண்டு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், ஒரு மணமகள் மன்ற லைசன்ஸ் வாங்குறதுக்கு 50 லட்சம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மணமகள் மன்றங்களை திமுகவினர் கட்சிக்காரர்கள் நடத்த விடுறாங்க. இது வந்து அரசுக்கு பெரிய வருவாய் இழப்பு என்று நாங்கள் செந்தில் பாலாஜி இருக்கும்போதே பேசணும். அதை எதிர்த்து செந்தில் பாலாஜி திருடன் என்று சொன்னதுக்காக செந்தில் பாலாஜி மான நஷ்ட வழக்கீடு தொடர்ந்த எங்க தலைவர் மீது தொடர்ந்தார். அந்த தொடர் வழக்கு தொடுத்த அடுத்த நாளே அவர் சிறையில் போனால் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. ஆனால் இந்த புதிதாக வந்த அமைச்சரோ அதே தான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். இவர் என்னைக்கு சிறைக்கு விரைவில் சிறைக்கு போவார் என்பது தான் நடக்க போகுது. இல்லை, நாங்கள் 10 ஆண்டு காலம் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கு சென்றாலும் அங்கே அவருடைய பெயர் தாங்கிய ஒரு கட்டிடமோ ஒரு திட்டமோ கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இந்த தொகுதியோட நிலைமையாக இருக்கும். இன்றைக்கு வந்து அந்த தொகுதியில் முழுவதும் வந்து ஒரு காத்தாடி மாஃபியாக்களும் குவாரியில் கனிம வள்ளும் வல்லும் மாஃபியாக்களின் கையில் போய் சிக்கியிருக்குது. அந்த மக்களை, அந்த தொகுதியை இந்த மாஃபியாக்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது தான் புதிய தமிழ் கட்சியின் தொடர் போராட்டமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம ஒட்டப்பிடாந்த தொகுதி என்றும் கைவிட்டு விட மாட்டோம். தொடர்ந்து இங்கே எங்கள் பணிகளும் மக்களுக்கான போராட்டங்களும் தொடர்ந்து இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், காத்தாடி கம்பெனிகளை அவர் நிலம் பிடித்து குடிப்பது, இப்போ காத்தாடி கம்பெனிகளுக்கு பிரச்சனை செய்வது போல் பிரச்சனை செஞ்சு தீர்த்து வைப்பது போல் தீர்த்து வசூலிக்கிறது எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது எல்லாரும் யார் ஒருத்தர்கள்லாம் இல்லை, பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் ஆரம்பிச்சுட்டு வராங்க. அது ரொம்ப ஒரு பேர் சொல்ல வேண்டாம், யார் இப்போ யார் இருக்கிறாங்களோ அவங்க. ஒட்டப்பிடாரம் தொகுதி ஒரு பெரிய தமிழகத்திலேயே பெரிய தொகுதிகளில் ஒன்றாக வரும். கிராமங்கள், ஒவ்வொரு கிராமங்களுக்கு உள்ள தொலைவு வெகு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த லாஸ்ட் பாயிண்ட் கான்டாக்டுங்கிற பஸ் பேருந்து வசதிகள் எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும். அதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் செல்லும்போது அந்தந்த பகுதியில் இருக்கிற அலுவலகத்தை பேசி அந்த ஊர்களுக்கு பேருந்து வசதிகள் செய்து தர வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ இருப்பவர்கள் அதை செய்வது கிடையாது. அந்த ஆட்சியும் அதை செய்வதற்கான எந்த திட்டங்களும் இல்லாமல் மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர் முதல்ல அவர் கட்சி துவங்கியிருக்கிறார், கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார், அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் கட்சி நிலைப்பாடுகளை எல்லாம் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பேசுவோம். இல்லை, கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் பல முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி இல்லைன்னா இல்லைன்னு விட்டுட்டு போகலாம், ஆனால் கூட்டணியும் இல்லை, கூட்டணியும் ஆனால் பேசிக்கிட்டே இருப்போங்கிறது மாற்றி மாற்றி இதே ஒரு செய்தி பொருளாக்கி ஒரு நாடகம் மாதிரி தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு மற்ற மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் போகிறதுக்கு ஒரு நிலை இருக்குது. இதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. பலனெல்லாம் திமுக தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேர் ஒரு நாடகம் போல், இன்னைக்கு இவர் ஒரு வார்த்தையில் திட்டுறது, நாளைக்கு அவர் பதில் அளிக்கிறது, அவங்க அமைச்சர்கள் 4 பேர் பேசுறது, இவங்க நிர்வாகிகள் 4 பேர் பேசுவது என்பது தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில். அதை ரெண்டு பேரும் நிறுத்தி அவர்கள் கட்சி வேலையும் மக்களுக்கான போராட்டங்களையும் முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும். நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்கள் வாக்குகள் கணிசமாக இருக்கோ அங்கெங்கெல்லாம் வேட்பாளரை நிறுத்துவோம். கூட்டணி குறித்தெல்லாம் டாக்டர் ஐயா அவர்கள் முடிவு செய்து அறிவிப்பார்.